நான் வனிதாவினுடைய பையன் இல்லை அப்படின்னு மகன் போட்ட பதிவுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க வனிதா. பலாருன்னு அரைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா. தமிழ் திரையுலகில் மிக பிரபல நட்சத்திர தம்பதிகளான விஜயகுமார் மஞ்சுளாவின் மகள் தான் வனிதா. சந்திரலேகா படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. தொடர்ந்து சில படங்கள் நடித்த இவங்க சினிமாவிலிருந்து சில காலங்களாக விலகியிருந்தாங்க. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயங்கர பிரபலம் அடைஞ்சாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் பிக்பாஸ் ஜோடிகள் என்ற நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்றாங்க. ஆனால் இவருக்கும் நிகழ்ச்சி நடுவராக இருந்த ரம்யா கிருஷ்ணனுக்கும் மனக்கசப்பை ஏற்பட்டு பாதியிலிருந்து நிகழ்ச்சியை விட்டு விலகியிருந்தாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின் தொலைக்காட்சி நிகழ்ச்சி படங்கள்னு எதையுமே விட்டு வைக்காமல் பிஸியாக இருக்காங்க. மூன்று திருமணம் நடந்த விவாகரத்தானது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவர் இயக்குனர் ராபர்ட் மாஸ்டருடன் காதலில் இருந்து வந்தாங்க. இருவரும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டிருந்த நிலையில் இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதன் பின்னர் தனது இரண்டு மகள்களுடன் தனியாக வசித்து வந்த வனிதா பீட்டர் பவுல் என்பவரை திருமணம் செஞ்சாங்க. பின்னர் அவரையும் விட்டு பிரிஞ்சுட்டாங்க. மூன்று முறை திருமணம் செய்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு. 2000 ஆகாஷ் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டதை தொடர்ந்து வனிதா ஆகாஷ் தம்பதிகளுக்கு திருமணம் முடிந்த ஓராண்டிலே ஸ்ரீஹரி என்ற மகனும் ஒரு மகளும் பிறந்தாங்க. அதன்பின் இவர்களுக்கு விவாகரத்தானதால் தனது மகனை தன்னுடன் அனுப்பிவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. ஆகாஷ் இந்த நிலையில் வனிதாவின் மகன் ஸ்ரீஹரி சமூக வலைதள பக்கத்தில் ரசிகர்களுக்கு ஒரு பதில் அளிச்சிருந்தாங்க. அதில் வனிதாவோட பையனாக நீங்க என்று ஒருவர் கேட்டிருந்த நிலையில் நான் ஆகாஷோட பையன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வனிதாவிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை உறுதி செஞ்சார். சமீபத்தில் வனிதா பேட்டி ஒன்றில் பங்கேற்ற நிலையில் அந்த கமெண்ட்டுக்கு வனிதாவிடம் காண்பிக்கப்பட்டது. அதை படித்த வனிதா உண்மைதானே, எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, நேரில் பார்த்தால் பலாரன அரைஞ்சிடுவேன், அவன் ஆள் வளர்ந்து விட்டான் ஆனால் அறிவு வளரல, இரண்டும் லூசு தான், அவனுக்குள் விஜயகுமார் ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.